என்னன்னு பாத்தீங்கன்னா மணி இப்போ 3:30 மணி. 3:30 மணி காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 3:30 மணிக்கு 3:30 மணி வரைக்கும் வைத்திருந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லி, அவருக்கு வயது 72, ஏற்கனவே பல சில பிரச்சனைகள் இருக்கிறது. இப்படித்தான் அமலாக்கத்துறை மனிதாபிமானமற்ற முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கே இவ்வளோ டயர்டாக இருக்கு, 3:30 மணி வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கிறோம், ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்போ அவருக்கு வந்து என்ன ஆயிருக்கும், எப்படிப்பட்ட ஒரு மன உளைச்சலை, உடல் உளைச்சலை இது கொடுத்திருக்கும். இதைத்தான் செய்யக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் பல முறை எச்சரித்திருக்கிறது. அதற்காகத்தான் இங்கே நம்ம வந்து மனித உரிமைகளுக்கு ஆணையம் இருக்கிறது, மனித உரிமைகளை காப்பாற்ற சட்டம் இருக்கிறது. ஆனால் நான் வந்து எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். நைட்டு 3:30 மணி வரைக்கும் உங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குவேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாளைக்கு வாங்கினா என்ன ஆகிடப்போகுது, ஸ்டேட்மெண்ட் மாறிட போகிறதா இல்ல ஆதாரங்கள் ஏதாவது அழிந்து விட போகிறதா? 2007 நடந்த வழக்குக்கு 2023 நாங்கள் விசாரணை செய்வோம் என்கிறது அமலாக்கத்துறை. இந்த இன்னைக்கு நடக்க போற விசாரணையை நாளைக்கு காலையில நடத்தியிருந்தா என்ன இருக்கும், குடிமூழ்கி போயிருக்குமா இல்ல இந்த ஆதாரங்கள் எல்லாம் காணாமல் போயிருக்குமா? அமலாக்கத்துறை கிட்ட கேட்கிறோம், அது அமலாக்கத்துறை அலுவலகமா இல்ல சித்திரவதை கூடுமா என்று தெரியவில்லை. அமலாக்கத்துறையிடம் கேட்கிறோம், உங்களுக்கு வந்து திமுக அமைச்சர்கள் 20 வருடங்களுக்கு முன்னால் இருந்த வழக்குகள் தான் உங்கள் கண்ணிலே தெரிகிறதா? கடந்த 10 வருடங்களாக அதிமுக ஆட்சியிலே அதிமுக அமைச்சர்கள் செய்த வழக்குகள் எல்லாம் அங்க நிலுவையில இருக்கே. 127 கோடி சொத்து குவிப்பு வழக்கு, குட்கா வழக்கு, இதுலெல்லாம் அமலாக்கத்துறைக்கு கண்ணிலே தெரியாதா என்ற கேள்விதான் இங்கே எல்லார் மனதிலுமே எழுந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வந்து முடித்துவிட்டு, விசாரணையை முடித்துவிட்டு அண்ணன் சென்றிருக்கிறார். நாளை திருப்பியும் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நாளை 4 மணிக்கு மீண்டும் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் கொடுத்திருக்கிறார்கள். இதுல முக்கியமா என்ன பாத்தீங்கன்னா, அண்ணன் பொன்முடி அவர்களை ஏன் டார்கெட் பண்றாங்க அப்படின்னா, திரு அந்த ரவி, ஆளுநர் ரவியை தொடர்ந்து எதிர்த்து வந்திருக்கக்கூடியவர் நம்முடைய அண்ணன் பொன்முடி அவர்கள். அது கொள்கை ரீதியாக இருந்தாலும் சரி, அரசு ரீதியாக இருந்தாலும் சரி, இந்த துணைவேந்தர்கள் நியமனத்துல புதிய கல்விக் கொள்கைகளை, உங்க எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஆளுநர் வந்து புதிய கல்விக் கொள்கையை வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம் என்று பேசிக் கொண்டிருந்தார். அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது, தமிழ்நாட்டுக்கென்று ஒரு தனியாக ஒரு கல்விக் கொள்கை இருக்கும் என்று பேசி சித்தாந்த ரீதியாகவும் ஆளுநர் சொல்லக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து எதிர்த்து வந்தவர் நம்முடைய அண்ணன் பொன்முடி அவர்கள். ஆளுநர் போனார் ஒரு வாரம் டெல்லிக்கு, அடுத்த வாரம் பார்த்தா என்ன அப்படின்னா வீட்டில் வந்து அமலாக்கத்துறை வந்து நிற்கிறது. ஒரே விஷயம்தான் கேட்கிறோம், 2007 நடந்த வழக்குக்கு 2023 வந்து எந்த ஆவணங்களை தேடப்போகிறீங்க, எந்த ஆதாரம் உங்களுக்கு கிடைக்கும்? இது யாரை ஏமாற்றுகிற வேலை? ஒரு குழந்தைக்கு கூட தெரியுமே 10 வருடங்கள் கழிச்சு ஆவணங்கள் தேடினா கிடைக்குமா என்று. ஆனால் அமலாக்கத்துறை, நாங்கள் ஆவணத்தை தேடுவோம், நைட்டு 3:30 மணி வரைக்கும் அவரை வச்சிருப்போம் என்று ஒரு மனித தன்மையற்ற செயலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. எல்லாமே என்ன என்ன கேள்விகள் கேட்டாரோ எல்லாத்துக்குமே வந்து பொறுமையாக இருந்து பதில் சொல்லிட்டு பிறகுதான் வந்திருக்கிறார்கள். அங்க வீட்லயுமே வந்து எல்லா கேள்விகள் கேட்டார்கள் என்று சொன்னாங்க. அந்த கேள்விகளுக்கு எல்லாமே வந்து பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ள பத்திரிகையில வந்து அவரு இத்தனை கோடி சொத்தை பிடிச்சிட்டாங்க, அத்தனை கோடி சொத்தை பிடிச்சிட்டாங்கன்ட்டு செலக்டிவ் லீக்கிங் ஃப்ரம் அமலாக்கத்துறை. இது இதுக்கு முன்னாடி எங்க நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். எந்த வழக்குகள்ல மத்திய ஒன்றிய அரசாங்கத்துறை இருக்கக்கூடிய அந்த காவல் நிறுவனங்கள் எப்படி செலக்டிவா லீக் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை பார்த்தோம். இப்பவும் அப்படிதான், பத்திரிகைகள்ல வந்து இதை செய்து விட்டார்கள், அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, இதை கண்டுபிடிச்சிட்டாங்கட்டு அமலாக்கத்துறையிடம் இருந்து அதிகாரப்பூர்வமாக ஏதாவது அறிவிப்பு வந்ததா என்றால் ஒன்றுமே இல்லை. அதுக்குள்ள இவ்வளவு பிடிச்சிட்டாங்க, அதாவது கேரக்டர் அசாசினேட் பண்ணணும், திமுக அரசு மேல ஒரு களங்கத்தை கற்பிக்க வேண்டும் என்ற முறையிலே தான் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் இவர்கள் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டு மக்களிடையே அம்பலப்பட்டு போவார்கள். எதிர்க்கட்சி 70 லட்சம் 40 லட்சம் வந்து டெபாசிட் வைப்பு தொகை வைக்கப்பட்டிருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு இல்ல, அதுதான் சொல்றேன். அமலாக்கத்துறை ஏதாவது பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கான்னு கேக்குறேன். நீங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில இப்படிப்பட்ட செய்திகளை போடுறீங்க? அதுவும் தமிழ்நாட்டுல இப்படி வந்து நடக்கிறது எனக்கு தெரியல, இது ரொம்ப முதல் முறையாக இருக்கிறது. இது குறிப்பாக வடநாட்டு ஊடகங்கள்ல தான் இப்படி வந்து பொய்யான தகவல்கள் நம்ம பார்த்தோம். ஷாருக் கான் வழக்குல என்ன ஆச்சு அப்படின்றத பார்த்தோம், எப்படி பொய்யான தகவல்களை தொடர்ந்து பரப்பியது எல்லாம் பார்த்தோம். இப்போ அதே பாணியை இங்க பின்பற்ற முயற்சி செய்கிறார்கள். ஏதாவது ஒரு
ஒரு கலங்கத்தை கற்பிக்க இத்தனை கோடி அத்தனை கோடின்னு சொல்லி வாயில வந்ததை பேசிட்டு போறாங்க. அமலாக்கத்துறை ஒரு பிரஸ் ரிலீஸ குடுக்கட்டும், அப்புறமா கேளுங்க. இத்தனை கோடி அமை அத்தனை கோடி அமை அதுக்கு கணக்கு இருக்கா இல்லையான்றதை கேளுங்க. அதற்கு முன்னால தயவு செய்து இப்படிப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் ஈடுபட வேண்டாம்.